என்னதான் வெளியூர்ல போய் வேலை செஞ்சாலும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வரவே வராது. ஆமாங்க, கர்நாடகா ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போனதால நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு லீவ போட்டு சென்னைக்கு வந்து நம்ம வந்த இடம் தான் இந்த கறி தோசை. இது ஒரு வண்டி கடையா இருந்தாலும் வெரைட்டி வெரைட்டியா வெஜ்லயும் நான்வெஜ்லயும் தோசைகளை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. சிக்கனு மட்டனு பிரானு போட்டின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியுமே இருக்கு. நாங்க முதல்ல சிக்கன் தொக்கு பிரான் தொக்கு அப்புறம் போட்டிகளை போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடும் போது அவ்வளவு சொர்க்கமா இருந்துச்சு. இதெல்லாம் வெளியூர்ல வேலை செய்யற நம்ம நண்பர்களுக்கு தான் புரியும். நாங்க மட்டன் கறி தோசை பிரான் தோசை அப்புறம் சிக்கன் தோசையை ட்ரை பண்ணிருந்தோம். தோசையில அழகா முட்டைகளை ஊத்தி அப்படியே ஃப்ரை பண்ண கறி அதுல போட்டு சூப்பரா செஞ்சு கொடுத்தாரு. அதுல என்னோட ஃபேவரட் பிரான் தோசையில ஒரு பெரிய பைட் போன பாருங்க, அவ்வளவு அல்டிமேட்டா சொர்க்கமா இருந்துச்சு. உண்மையாவே எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. நான்வெஜ் மட்டும் இல்ல, வெஜ்லயும் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இதுல ஒன்னு சூஸ் பண்ணி பூண்டு தோசை ஆர்டர் பண்ணும் பாருங்க. இதுல மேட்டர் என்னன்னா பூண்டு தோசை எல்லா தோசையும் தூக்கி சாப்பிட்டுச்சு, அவ்வளவு அல்டிமேட்டா இருந்துச்சு. பினிஷிங் டச் கலக்கிகளையும் ஆஃப் ஆயில்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஃப்ரண்ட் தலையில பில்ல கட்டிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா விதவிதமா கோலி சோடாக்கள் வச்சிருந்தாங்க. அதுல நமக்கு பிடிச்ச கோலி சோடாக்களை எடுத்து நல்லா விரல்லயே நசுக்கி உடச்சு குடிச்சிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்ட கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மனநிறைவோடு அங்கிருந்து போனேன். நீங்க எந்த ஊர்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு ஃபுட் எல்லாம் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டீங்க நம்பிக்கை, போட்டீங்க நம்பிக்கை.